பாக்கிய இதே வேகத்தோடையும் கம்பீரத்தோடையும் செயல்பட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட இந்த கோபியால தாக்கு பிடிக்க முடியாது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. செஃப் இருந்துகிட்டே நம்ம கோபி பாசுக்கு பார்த்தனா ஒரு மெசேஜ் தட்டி விட்டலாம், அதான் நல்லபடியா நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு 1.5 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி வச்சிருங்க, நைட்டு கால் பண்ணுங்க அப்படிங்கலாம் மெசேஜ் தட்டி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப பாக்கியம் உங்களோட டீம் ரம்யா அயராத உழைச்சு அந்த ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணி இப்ப வண்டியில ஏத்தி பார்சல் பண்ணிட்டாங்க. திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த செஃப் பார்த்தனா செல்வியக்கா விடாம வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு போன் கால் வருது கோபி பாஸ் அப்படிங்கிற மாதிரி, அதுல கொட்டெழுத்துல போட்டுருக்கு, அதெல்லாம் செல்வியக்கா பாத்துட்டு அங்க பாரு அப்படி சொல்லி இதுக்காண்டி அவரு உங்களுக்கு போன் பண்றாங்க அப்படிங்க மாதிரி பாக்கியலட்சுமி கேக்குறாங்க. அது வேற விஷயமா அப்படிங்கிற மாதிரி அந்த செஃப் பார்த்தனா மழுப்புறாரு. அப்படியா அப்படி சொல்லிட்டு இப்பதைக்கு என்கிட்ட தானே வேலை பாக்குறீங்க, அதனால அந்த போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தனா அவமானத்துல கூனி குறிப்பை